அன்புடன் கொஞ்சம் அறிவையும் பகிர்ந்து கொள்வோம். தமிழ் பயிரலையில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போது கூகுள் சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, அதற்கு பின்னாடி இருக்கிற அல்கோரிதம், இதெல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நம்ம பார்ப்போம். ஹிமான்சு பட்டேல் அப்படி ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருக்கான், நாட் ஓன்லி ஆப் ஸ்டோர், வி நீட் மேட் இன் சர்ச் இன்ஜின். அதாவது கூகுளை மாதிரி நம்ம நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சர்ச் இன்ஜின் தேவை அப்படின்னு ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருக்கான். இதுக்கு 593 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம நாட்டுக்கும் ஒரு சர்ச் இன்ஜின் தேவை, கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் தேவை அப்படின்னு ஒரு நிறைய பேர் தோணுது, நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதனால் நம்ம நாட்டிலையும் ஒரு கூகுளை மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கூட இருக்கலாம், நீங்கள் கூட அந்த கூகுள் சர்ச் இன்ஜினை டிசைன் பண்ணலாம், இல்லை நான் கூட டிசைன் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரோக்ராம் எழுதி நம்ம நிறையா அனலைஸ் பண்ணி எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், அல்கோரிதம் பேஜ் ரேங்க் எப்படி நம்ம அந்த கூகுளை மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் உருவாக்க முடியும், அப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சேனல் மூலமாக இந்த கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் உருவாக்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நம்ம இதை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்போம். கூகுளை பற்றி இருந்து மொதல் வீடியோ, அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரலாம், குட்டி குட்டி பசங்களும் நம்ம சேனல் பார்க்காங்க, அவங்களுக்கும் எதிர்காலத்தில் கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி ஒரு அல்கோரிதம் உருவாக்கி நம்ம நாட்டுக்கும் ஒரு சொந்தமான சர்ச் இன்ஜின் உருவாக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் குட்டி பசங்களும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ப்ரோக்ராமெல்லாம் ஒரு ஆர்வம் வரும், அல்கோரிதம் என்ன, ப்ரோக்ராம் என்ன, நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் ப்ரோக்ராமை, அப்படி குட்டி குட்டி பசங்களுக்கு ஆர்வம் வரும்போது நம்ம நாடும் முன்னேறும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. பெரிய பசங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே அல்கோரிதம்குள்ளே இறங்கி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ண இன்ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணலாம். கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணணும். இதில் நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க, கூகுள் மாதிரி நம்மளுக்கும் ஒரு சர்ச் இன்ஜின் தேவை, நம்ம நாட்டுக்கும் ஒரு சர்ச் இன்ஜின் இருந்தால் நம்ம நாடும் கொஞ்சம் முன்னேறும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ண ஆரம்பிக்காங்க. இது வட மாநிலத்து மாணவர்கள். ஸோ நம்ம மாநிலத்து மாணவர்களும் இதை மாதிரி அறிவார்ந்த சமூகமாக மாற்றணும், நம்ம தமிழ் சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக மாற்றணும். அதுக்கு தான் இந்த சின்ன முயற்சி, தமிழ் பயிரலை சேனல் மூலமாக ஒரு சின்ன முயற்சி தான் இது. இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், இந்த குட்டி பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நம்ம இப்போ கொடுப்போம். அதாவது இந்த கூகுள் சர்ச் இன்ஜினை உருவாக்குனது ரெண்டு பேர், லாரி பேஜும் செர்கே பின்னும், இந்த ரெண்டு நண்பர்கள் தான் இந்த கூகுள் அல்கோரிதமாக உருவாக்குனாங்க. இந்த கூகுள் அல்கோரிதம் வந்து அவங்க வந்து காப்பிரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அல்கோரிதமுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஸ்பைடர் அல்கோரிதம். அதாவது ஒரு பேஜில் எத்தனை பேர் கனெக்டட் பண்ணியிருக்காங்க, அதாவது லிங்க் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஃபஸ்ட் இடத்துல வைக்கும் கூகுள். ரெண்டாவது இடத்துல கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க, அது ரெண்டாவது இடத்துல, மூணாவது இடத்துல, அப்படி ரேங்க் அடிப்படையில். உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணால், உங்கள் ஸ்கூலில் அதிக மார்க் எடுத்தவங்கன ஃபஸ்ட் இடத்துல வைப்பாங்க, அதாவது முன் பெஞ்சில் வைப்பாங்க, கொஞ்சம் மார்க் எடுத்தவங்கள ரெண்டாவது பெஞ்சில் வைப்பாங்க, லாஸ்ட்டு உதவாக்காரன் வீணாக போனவன் இப்படிலாம் லாஸ்ட் பெஞ்சில், ஏன்னா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், ஸோ அவனை லாஸ்ட் பெஞ்சில் வைப்பாங்க. இப்படி தான் அடுக்கி வைப்பாங்க டெஸ்கில் மாணவர்களை. அதேமாரி தான் கூகுளும் உண்மையான தகவல் அதிக பேர் பார்ப்பாங்க, ஸோ அதை ஃபஸ்ட் இடத்துல வைப்போம். கொஞ்சம் பேர் பார்த்தா அது இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் ஃபேக்கு கலந்துருக்கு, அதனால் அதை ரெண்டாவது இடத்துல வைப்போம், அப்படியே அடுக்குது. ஸோ இதுதான் பேஜ் ரேங்க்கு, இதை அடிப்படையில் தான் கூகுள் ஒர்க் ஆகுது. இதை டிசைன் பண்ணது ரெண்டு பேர், லாரி பேஜும் செர்கிபன் சொல்லிட்டேன். இவங்க வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்டு பேஜ் ரேங்க்கு, அதாவது ஒரு வெப்சைட்டில் எத்தனை பேர் லிங்க் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிச்சி அவங்க வந்து சப்மிட் பண்ணுறது, அதுதான் அவங்க இது. இந்த ரெண்டு நண்பர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பேட்டரைட் பண்ணி வெளியே சிலிக்கான் வேலிக்கு வந்து அந்த நாட்டில் அவங்க வந்து டெவலப் பண்ணி பிஸ்னஸ் ஓரியண்டாக டெவலப் பண்ணி அவங்க வந்து அப்படி முன்னேறிட்டாங்க. ஸோ நம்ம நாட்டில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, எம்எஸ்சி முடித்தவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்ஜினியரிங் முடித்தா ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ப்ராஜெக்டை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, சிலவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க, சிலவங்க முந்தின செட்டு சீனியரை பார்த்து அவங்க காப்பி பண்ணி அதை காப்பி அடித்து ஏதோ ஒரு மார்க்கு காண்டி அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் குட்டி பசங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, பெரிய பசங்களுக்கு அவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க வந்து இன்னும் அவங்க
ஸ்கில்ல டெவலப் பண்ணட்டும். ஸோ அதுக்கு தான் நம்ம நாட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறாங்க, சிலவங்க வாங்கி அந்த இதை மார்க்குக்காண்டி தான் பண்ணுறாங்க. இவங்க அமெரிக்காவில் அப்படி கிடையாது, அவங்க வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில், அதே பிஸ்னஸ் ஓரியன்டாக எப்படி டெவலப் பண்ணி வெளிக்கொண்டு வந்து முன்னேற பார்ப்பாங்க. ஸோ அதுக்காண்டி தான் இப்படிலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது நம்ம தமிழ் பயிற்சியாளர் மூலமாக வரும். அதுக்காண்டி தான் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை அவங்க வந்து கொண்டு போய் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜ் ரேங்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இந்த பேஜ் ரேங்கில் ஃபஸ்ட்டுருந்து ஒரு சர்ச் இன்ஜின் பாக்ஸ், அது டிசைன் பண்ணிடலாம். இந்த சர்ச் இன்ஜினில் இப்போ கூகுள் ஸ்டோரேஜ் உண்டு, அப்போ மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரேஜ், அதாவது கிளவுட் ஸ்டோரேஜ், ஒரு இடத்துல டேட்டா வந்து மொத்தமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா இவங்க வந்து ப்ரௌசிங் பண்ணி அந்த உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய பேர் லிங்க் பண்ணலாம், லட்சக்கணக்கான பேர் ஒரு வெப்சைட்டை லிங்க் பண்ணலாம், கோடிக்கணக்கான பேர் லிங்க் பண்ணலாம். ஸோ இதுதான் பேஜ் ரேங்க்கு. எதா உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல கூகுள் ஸ்டோரேஜ் இந்த இடத்துல நான் இருக்கேன், ஸோ இந்த இடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், அப்லோடும் பண்ணிக்கலாம். இதுதான் சர்வர். இந்த மெயின் சர்வரில் எந்த இடத்துல உங்களோட இன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கூகுள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரேங்க் அடிப்படையில் அது அடுக்கி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து கீவேர்டு கொடுப்பீங்க, இப்போ டிஎன்பிசி இங்கே பக்கத்தில் தெரியும், டிஎன்பிசின்னு கொடுக்கும்போது டிஎன்பிசியில் அதிகமாக யார் சர்ச் பண்ணியிருக்கா, எந்த வெப்சைட்டை சர்ச் பண்ணியிருக்கா. அப்புறம் டிஎன்பிசியில் நம்ம வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டை தான் நம்ம அதிக பேர் சர்ச் பண்ணியிருப்போம், அதை ஃபஸ்ட் இடத்துல வச்சுருக்கோம். ரெண்டாவது இடத்துல கொஞ்சமாக நோட்ஸு, மற்ற புக்கு, கொஸ்டின் பேப்பர் இப்படிலாம் இருக்கும், அது ரெண்டாவது இடத்துல வைக்கும். இப்படி லைனாக வைக்கும், அதாவது மக்கள் என்னென்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க அது அதிகம் பேர் சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கீவேர்டையும் மொத்தமாக அடுக்கி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பீப்புள் ஆஸ்க்கு, மக்கள் எல்லாம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க கூகுளில் அதில் சர்ச் பண்ணியிருக்காங்க, அந்த கீவேர்டுனா ரிலேட்டடாக வைக்கும். நம்ம ஒரு அக்யூரேட்டாக ஒரு கீவேர்டு கொடுப்போம், www.tnbc.gov.in, இப்படி கொடுத்தா டைரெக்டாக வெப்சைட்டில் போய் போயிடும். நீங்கள் இப்போ டிஎன்பிசி பெஸ்ட்டு மேக்ஸ் புக்கு அப்படி நீங்கள் ரெண்டு கீ கொடுக்கீங்க, அதாவது பெஸ்ட்டு மேக்ஸ் எக்ஸாம் ஃபார் டிஎன்பிசி, அதாவது மேக்ஸ் மேக்ஸுக்குள்ளது நீங்கள் டிஎன்பிசிக்கு கேட்குறீங்க. ஸோ அந்த மேக்ஸு டிஎன்பிசி ரெண்டையும் கனெக்ட் பண்ணும், பெஸ்ட்டு புக்கு இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மேக்ஸ் புக்கு என்னெல்லாம் விற்றுருக்குன்னு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படி ஃப்ளிப்கார்ட்டில் உள்ள டேட்டாவை எடுக்கும், அமேசானில் உள்ள டேட்டாவை எடுக்கும், எடுத்து மொத்தமாக கனியன் புக்கு இதுதான் பெஸ்ட்டான புக்கு அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி சஜஷன் கொடுக்கும். இதுதான் கூகுள். எல்லா டேட்டாவும், எல்லா டேட்டாவும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இப்படி எல்லா சமூக வலைதளம், அடுத்து ஃப்ளிப்கார்டு, அந்த அமேசான், இப்படி எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சுக்குவோம். இதுதான் பேஜ் ரேங்க்கில் அடிப்படையில் உங்களுக்கு காமிக்கு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இதை சர்ச் பண்ணல, டிஎன்பிசி பக்கத்தில் சிவில் சர்வீஸ் இப்படி எல்லா டேட்டாவும் இருக்கும். கூகுள் இப்படி தான் ஒர்க் ஆகுது, பேஜ் ரேங்க்கில் அடிப்படையில் தான். நம்ம அடுத்த வீடியோவில் அல்கோரிதம், அதுக்கு அல்கோரிதம் உருவாக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஸ்டோரேஜ் இல்லை கிளவுட் ஸ்டோரேஜின்னு சொல்லுவாங்க, இந்த கிளவுட் ஸ்டோரேஜில் உங்களுடைய டேட்டா எங்கே இருக்குது, அதாவது வெப்சைட் எங்கே இருக்குது, அந்த வெப்சைட்டை கனெக்ட் பண்ணணும், ரேங்க் கொடுக்கணும். ஏன்னா உங்கள் ரேங்க், உங்கள் வெப்சைட்டில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, இப்போ லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல கொண்டு போவோம், ரெண்டாவது இடத்துல அப்படியும் லிங்க் பண்ணணும் இந்த பேஜ்லேருந்து. ஸோ நீங்கள் கீவேர்டு கொடுப்பீங்க, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு டொமைன் நேம் கொடுத்து அது வந்து வச்சுருக்கோம். நீங்கள் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து சர்ச் பண்ணுவாங்க, நான் வந்து இப்போ சர்ச் பண்ணுறேன், டிஎன்பிசியில் எனக்கு பெஸ்ட்டான மேக்ஸ் புக்கு வேணும் அப்படின்னா நான் சர்ச் பண்ணுவேன் கூகுளில், அது வந்து கூகுள் வந்து இதில் கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போ பெஸ்ட்டு மேக்ஸ் புக், அதாவது கீவேர்டு பொறுத்து தான் இந்த வெப்சைட் வரும். ஸோ கீவேர்டு ரொம்ப முக்கியம், கீவேர்டு அது மூலமாக தான் அது வந்து ஸ்பைடர் மாதிரி வளம் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூகுள் ஸ்டோரேஜ் வந்து எல்லா வெப்சைட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் கூகுளை பற்றி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் எக்ஸ்பிளைனாக பண்ணுறேன். அல்கோரிதம், அடுத்தது பேஜ் ரேங்க் எப்படி ரேங்க் பண்ணியிருக்காங்க, அந்த இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த லாரி பேஜ், இந்த செர்கே பென், இந்த வரலாறுனா நம்ம பார்க்க தேவையில்லை, அவங்க எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன, அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட ஐடியா தான் நம்மளுக்கு முக்கியம், அதுதான் நம்மளை அறிவார்ந்த சமூகமாக மாற்றும்.
அவங்கள பத்தி தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன, அவங்க ப்ராஜெக்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்தடுத்த வீடியோல. பேஜ் ரேங்க் அல்கோரிதம் இப்படி எல்லாத்தையும் பார்க்கும். இது வந்து பார்ட் 1 தான். உங்களுக்கு இதுல ஏதாட்டும் புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா வேற ஏதாட்டும் வீடியோ போடணும்னா உங்களுக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.